இதுவரை நம்ம சேனல் எக்ஸ்பர்ட் 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க நவீன கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வேறு உள்ள பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் போகிற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோவோட 1 பவர் மொபைலை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதை தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள். கூட ஸ்கிப் பண்ண வேணாம். மோட்டோவோட என்னென்ன ஆப்ஷன் இருக்குது ப்ளஸ் அதோட என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கேமரா கிளாரிட்டி எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கடைசி இந்த வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டோ ஒன் பவருக்கு இன்னொரு நேம் இருக்குது, P30 Note அப்படின்னு ஒரு நேமும் இருக்குது. ஸோ அது லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணி இப்போ நல்லா போய்க்கிருக்குது மாடல். ஸோ ஒன்லி ஆன்லைனில் நல்லா போய்க்கிருக்குது. இது மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் எக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சோட கொடுத்துருக்காங்க. வாட்டர் டாப் கிடையாது, ஆனால் இப்போ வாட்டர் டாப்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் வாட்டர் டாப்போட கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்காங்க. மொபைல் சைஸ்ன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 6.2 inch சைஸ் இருக்குது. 6.2 inch சைஸ் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ், அதாவது 1080 pixel இருக்குது. அது ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் இருக்கிறதால கொஞ்சம் உங்களோட வீடியோ கிளாரிட்டி சரி, ஆடியோ கிளாரிட்டி சரி, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு கேம் விளாண்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சரி, எல்லாமே பெஸ்ட்டாகவே இருக்குது. மோட்டோவோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் IPS LCD டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. இது 6.2 inch டிஸ்பிளே. ரிசல்யூஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு 1080x2264 வர கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது போக உங்களுக்கு இதில் PPI பார்க்குறப்ப 403 PPI கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த மாற்றம் கிடையாது. வழக்கமாக கொரில்லா கிளாஸ் 3 தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஓன் வெர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா EZUI 4.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வர ஹெட்செட் ஜாக் கொடுத்துருக்காங்க. இப்போ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2L கேமரா. அதுபோல் ஆடியோ ஜாக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் கூட அடியில் கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஜாக், ஹெட்செட் ஜாக். ஸோ ஹெட்செட் வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா டைப்சி கேபிள் தான் வரும். இதில் டைப்சி நார்மல் V8 கிடையாது, இது டைப்சி வரும். ஸோ மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா பின் கொடுத்துருக்காங்க. அது போக யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. ஒரு 2 ஜாக் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 5000mAh பேட்டரி. ஸோ 5000mAh பேட்டரிக்கு வந்து ஆம்ஸ்டர்டிங் கூட நம்ம தான் கொஞ்சம் ஸ்பீடாக சார்ஜ் ஆயிரும். இல்லாட்டா 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படின் மாதிரி போயிடும். ஸோ இதில் 5000mAh பேட்டரியில் கொடுத்துருக்கறதால உங்களுக்கு 2 amp சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது போல் வழக்கமான கேபிள் கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஸோ வாங்க அது வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மொபைல் எடுக்கிறீங்க, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜ் வழக்கமான லாங்குவேஜ் நம்ம செட் பண்ணணும். ஸோ லாங்குவேஜ் செட் பண்ணிவிட்டு எல்லாமே ஸ்கிப் பண்ணிடலாம். ஒய்ஃபை எல்லாம் கேட்கும். உங்களுக்கு ஒய்ஃபை வேணும் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் ஐடி ஏதாச்சும் லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தபடி பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு முன்னாடியே பாஸ்வேர்டு எல்லாமே கேட்கும், வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகிறேன். ஸோ கடைசியாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மொபைல் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டிஸ்பிளேவாக இருக்குது. ஆனால் மேலே நினச்சி கொடுத்துருக்காங்க. கீழே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பஸ்ஸிலெலாம் தெரியுது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவங்க லோகோக்காக அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் இப்போ ஆன் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆண்ட்ராய்டு 1 pure Android. எம்ஐயில் பொறுத்த வரைக்கும் வந்து A1 A2 கொடுத்த மாதிரி சேம் பியூர் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. நோக்கியா, ஸோ நோக்கியா அந்த விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. பியூர் ஆண்ட்ராய்டு அப்படின்றதால உங்களுக்கு கூகுள் சவுண்ட் மட்டும் தான் இருக்குது. அடிஷனலாக வேறு எந்த இதுவுமே கிடையாது பார்த்தீங்களா. எல்லாமே அது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம செட்டிங்ஸில் போகிறோம். ஸோ செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8.0 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஓ ஆண்ட்ராய்டு 1 அப்படின்றதால ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ மேலே வந்து சர்ச்சிங் பாக்ஸில் வந்து அபோட் அடிக்கிறேன். ஸோ அபோட் அடிச்சு ஓப்பன் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு வந்து 8.1 Oreo கொடுத்துருக்காங்க. இது அப்கிரேடபிள் டு ஆண்ட்ராய்டு 9.0, அதாவது அடுத்த அப்டேட் வந்து இது அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தரப்பில் இருந்த ஆஃபீஸில் சொல்கிறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 1 கொடுத்துருக்கறதால யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குது. வேணால் நம்ம இது வேணால் நம்மளே யூஸ் பண்ணிருக்கலாம். இது உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்க்குறப்ப 8.1 கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் அப்படின்னு பார்க்குறப்ப Snapdragon 636 கொடுத்துருக்காங்க. ப்ராசரு 636 வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 nm கொடுத்துருக்காங்க. ஆக்டர்கோர் 1.8 GHz கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இந்தளவுக்கு இருக்கிறதால பட்ஜெட் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 15990 தான். 15990 அப்படின்னு இருக்கிறதால இந்த பட்ஜெட்டுக்கு இதை கம்பேரிசன் பண்ணுறப்ப நல்லா தான் இருக்கும். அடுத்து பார்க்கப்போ கேமரா. ஸோ கேமரா அப்படின்னு போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, மெயின் கேமரா வந்து பேக்கில் வந்து 13 கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் 16+5. ஸோ ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து போர்ட்ரேட், பேக்ரவுண்ட் வந்து ஃபிளர் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா கிளாரிட்டி பார்க்குறப்ப நல்லாவே கிளாரிட்டியாக தான் இருக்குது. பின்னாடி ஒரு ஸ்பீக்கர் வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ கேமரா கிளாரிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஃபோக்கஸ் எல்லாமே HDR எல்லாமே இருக்குது. ஸோ அந்த இருக்க பார்க்குறப்ப கிளாரிட்டி ஓகே தான். இப்போ ஃப்ரெண்டு நான் எடுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்லேயும் கிளாரிட்டி பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா 12MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டு கிளாரிட்டின்னு பார்க்குறப்ப வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இல்லை நார்மலாக எப்பயுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி மெனு ஃபுல்லாக மேலேருந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ்ஸு மற்ற எல்லாமே மேலேருந்து கொடுத்துருக்காங்க. மெயிலாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற லோகோ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சில மாடலில் பார்த்திங்கன்னா அரேஞ்ச்லாம் பண்ண முடியாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இதில் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அரேஞ்ச் பண்ணுற அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.